நண்பர்களே, தோழர்களே, தாய்மார்களே, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளராக நம்முடைய அன்பு சகோதரி திருமதி கனிமொழி கருணாநிதி அவர்கள் உதயசூரியன் சின்னத்திலே நிற்கிறார்கள். அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என உங்களை அன்போடு கேட்டுக்கொள்வதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக நான் இங்கே வந்திருக்கிறேன். கனிமொழி அவர்களுக்கு பல சிறப்புகள் உண்டு. அவருடைய தந்தையாரை போன்றே அவரும் ஒரு கவிஞர். அதற்கு மேலாக இனிமையாக பழகக்கூடியவர். ஒரு பெரிய ஆளுமையின் குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறோம் என்கின்ற ஆணவம் அவருக்கு ஒருபோதும் இருந்ததில்லை. பெண்களுக்கே உரிய எளிமை இனிமையோடு அவர் இருக்கக்கூடியவர். நான் அவரை பார்க்கிற பொழுது எனக்கு என்ன உணர்வு வரும் என்று சொன்னால், சோனியா காந்தி, மம்தா பானர்ஜி, அடுத்தது கனிமொழி. ஏனென்று சொன்னால், விமான நிலையங்களிலோ பொது இடங்களிலோ பார்க்கிற பொழுது அவ்வளவு எளிமையாக அவர் காட்சியளிப்பார். தமிழ்நாட்டிலே இருக்கிற நமக்கு பெண்களிலே அரசியல் தலைவர்களை எளிமையாக பார்த்து பழக்கம் கிடையாது. ஜெயலலிதாவை பார்த்திருக்கிறோம். அவர் எளிமை என்பதற்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இப்பொழுது இந்த தொகுதியிலே கூட நம்முடைய இலக்கிய செல்வருடைய மகள் நிற்கிறார். அவர் எப்படி பேசுவார் என்பது உங்களுக்கு தெரியும். கனிமொழி எப்படி பேசுவார் என்பதும் உங்களுக்கு தெரியும். அந்த அளவிற்கு அடக்கம், அடக்கத்திலும் தன்னடக்கம், தற்பெருமை இன்மை, இனிமையான முகபாவம், அரசியல் நாகரிகம், அரசியல் பண்பாடு, இவைகள் எல்லாவற்றையும் அறிந்து தெரிந்து வைத்திருக்கிற ஒரு வேட்பாளர் உங்களுக்கு தூத்துக்குடிக்கு வந்திருக்கிறார். இதற்கு மேலாக நான் ஒன்றை சொல்ல வேண்டும். அன்னை சோனியா காந்திக்கு பிரியங்கா காந்தி எப்படியோ, அதற்கு அடுத்த நிலையிலே இருக்கிறவர் கனிமொழி. பிரியங்கா அன்னை சோனியா காந்தியுடைய இன்னொரு மகள். அவர் நீங்க வந்து ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும்னா சகோதரி கனிமொழி அவர்கள் சென்று பேசினால் டெல்லியில நடந்துடும். நீங்க எப்பொழுதுமே திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது வாரக்கணக்கிலேயே நீடிக்கும். போவார்கள், பேசுவார்கள், போவார்கள், பேசுவார்கள். பத்திரிகையாளர்களுக்கு பெரிய செய்தி கிடைக்கும். ஆனால் சகோதரி கனிமொழி வந்தார். ஒரு 2-3 மணி நேரத்திலே இந்த கூட்டணியை பேசி முடித்து விட்டு திரும்பி வந்து விட்டார். இந்த 3 மணி நேரம் கூட எதற்காக என்று சொன்னால், அதே நேரத்தில் பேச்சுவார்த்தைக்காக மும்பையில் இருந்து சரத்பவார் அவர்கள் வந்திருந்தார்கள். பீகாரில் இருந்து லாலு பிரசாத் யாதவனுடைய மகன் வந்திருந்தார். எனவே அவர்களையும் கொஞ்சம் பார்க்க வேண்டும் என்பதற்காக ராகுல் காந்தி சென்று வந்த காரணத்தினால் கொஞ்சம் காலதாமதம் ஏற்பட்டதே ஒழிய, ஒரு கூட்டணி 4 மணி நேரத்தில் பேசி முடிக்கக்கூடிய தகுதியும் ஆற்றலும் பெற்றிருக்கிறவர் நம்முடைய சகோதரி கனிமொழி அவர்கள். நீங்க இதெல்லாம் தான் ஒரு ஆளுமையினுடைய தன்மை. இதனை இதனால் இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன் கண் உடல் என்று திருவள்ளுவர் சொன்னார். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தளபதி அவர்களுக்கு நன்கு தெரிந்திருக்கிறது. கனிமொழியை அனுப்பினால் இதை சிறப்பாக செய்வார் என்று தெரிந்து அவர்கள் அவரை அனுப்பி அதை வெற்றிகரமாக முடித்தார்கள். எனக்கு அந்த வகையிலே மிகுந்த மகிழ்ச்சி. அவர்கள் ஆற்றிய பணி, அவர்கள் வந்து கோபப்படுவதே கிடையாது. அவங்க கோபப்படுற மாதிரி கூட சில நிகழ்வுகள் நடந்தன. ஆனா அவங்களுக்கு கோபம் வர்றதில்லை. கலைஞர் கூட கோபப்பட்டு நான் பார்த்திருக்கிறேன். கலைஞர் கொஞ்சம் கோபப்படுவார், எப்பொழுதாவது கோபப்படுவார். அந்த கோபத்தை நம்ம கிட்ட காட்டாம சண்முகநாதன் மேல காட்டுவார் அவர். ஆனால் சகோதரி கனிமொழி அவர்கள் மிகுந்த பொறுமையோடு, மிகுந்த பெருமையோடு அந்த நிகழ்வை நடத்தி காட்டினார். அதற்காக நான் அவரை நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு அவருடைய பொண்ணு சொல்றாங்க, தாமரை வந்து கடல்ல கூட மலரும் அப்படின்னு சொல்றாங்க.
அது என்ன உவமை? கடல்ல இருக்கிறது உப்பு தண்ணி. கடல்ல மீன் வளருமே ஒழிய தாமரை எப்படி வளரும்? உவமை சொல்வது என்பது சாதாரண விஷயம் அல்ல, உவமை பொருத்தமாக இருக்க வேண்டும். நீங்க வந்து தாமரை சேற்றில் தான் வளரும். இப்ப இவங்க கூட ஒரு நல்ல சேரா பார்த்து அந்த தாமரையை கொண்டு போய் நட்டாங்கன்னா முளைச்சிடும். ஆனா அந்த அம்மா என்ன தப்பு செய்யறாங்கன்னா, நல்ல சேற்றில் தாமரையை நடாமல் ஒரு சாக்கடையில கொண்டுகிட்டு போய் அவங்க தாமரையை நடுறாங்க. அதனாலதான் பல லட்சம் தாமரைகளை அவர்கள் நட்டும் கூட ஒரு இடத்துலயும் தாமரை முளைக்கல. எனவே இதையெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கணும். அவர்கள் வந்து அதே மாதிரி இந்த ஊர்ல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு, ஸ்டெர்லைட் ஆலை. ஸ்டெர்லைட் ஆலை இருப்பது சரியா தவறா என்பது வேறு பிரச்சனை. அதை நீதிமன்றம் தான் முடிவு செய்யணும், அரசியல் கட்சிகள் முடிவு செய்ய முடியாது. இது என்னுடைய கருத்து. ஆனா இந்த நாட்டில் ஒரு கருத்தை சொல்வதற்கு மக்களுக்கு உரிமை இருக்கிற மக்கள் ஊர்வலமாக வந்து ஸ்டெர்லைட் ஆலை வேண்டாம் என்று போராடுகிற பொழுது யாரோ இரண்டு சமூக விரோதிகள் அதனோடு நுழைந்து கலவரம் செய்தார்கள் என்பதற்காக தமிழக காவல்துறை 13 பேரை சுட்டுக் கொன்றது என்று சொன்னால் தமிழ்நாட்டில் ஜனநாயகம் இருக்கிறதா இல்லையா என்கின்ற ஒரு கேள்வி எழத்தான் செய்யும். சரி, அந்த துப்பாக்கி சூட்டுக்கு யாராவது பொறுப்பேற்றுக் கொண்டார்களா? இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் நான் தான் உத்தரவு போட்டேன் என்று சொன்னாரா? அல்லது இந்த நாட்டினுடைய காவல்துறை அதிகாரி நான் தான் உத்தரவு கொடுத்தேன் என்று சொன்னாரா? அல்லது இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் நான் தான் உத்தரவு கொடுத்தேன் என்று சொன்னாரா? அல்லது இந்த மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் நான் தான் உத்தரவு கொடுத்தேன் சொன்னாரா? நண்பர்களே, சமீபத்தில் வந்து தேர்தல் ஆணையராக வெளிமாநிலத்திலிருந்து ஒரு அதிகாரி இங்கே வந்திருந்தார். அவர் பக்கத்தில் வச்சிருந்த துப்பாக்கியை எடுத்து, ஒரு காவல்காரனுடைய துப்பாக்கியை எடுத்து வானத்தை நோக்கி 9 முறை சுட்டு பார்த்தார். அவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, ஏதோ ஒரு ஆசை வந்தது, மேல பார்த்து சுட்டுட்டார். உடனே அவரை நீக்கி விட்டார்கள். அவர் யார் மேலையும் சுடல, வானத்தை நோக்கி சுட்டு பார்த்தார். ஏய், வானத்தை நோக்கி சுட்டவானையே நீ நீக்கிற, மனுஷனை பார்த்து சுட்டு 9 பேர் 13 பேர் செத்து போயிட்டான், யாரையுமே நீக்கலன்னா என்ன அர்த்தம் அது? யோசிச்சு பாருங்க. இதற்கு வந்து பாரதிய ஜனதா ஆதரவாக நிற்கிறது, அதிமுக ஆதரவாக நிற்கிறது. எனவே இவர்கள்லாம் மக்கள் பிரச்சனையிலே கவனம் செலுத்துபவர்கள் கிடையாது. இவர்களை நம்பி நீங்கள் ஒரு காரியம் செய்யக்கூடாது. சகோதரி கனிமொழி அவர்கள், நான் ஏற்கனவே சொன்னதை போல, நீங்க அவங்களுக்கு எதுக்காக ஓட்டு போடுறீங்களோ இல்லையோ, 2 காரணங்களுக்காக நீங்கள் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும். 1, அவர் ஒரு சிறந்த பாராளுமன்றவாதி. 2, அவர் மிகவும் எளிமையானவர். இந்த 2 காரணங்களுக்காக நீங்க அவருக்கு வாக்களிக்கணும். அவருக்கு வாக்களித்து நீங்கள் அவரை டெல்லிக்கு அனுப்புவீர்கள் என்று சொன்னால் தமிழகத்தினுடைய சின்னமாக, தமிழர்களின் சின்னமாக அவர் காட்சியளிப்பார் என்று சொல்லி அனைவரும் உதயசூரியனுக்கு வாக்களியுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நண்பர்களே, நேற்று தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேனி தொகுதியிலே பேசுகிற பொழுது ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார். அது என்னவென்று சொன்னால், தேனியிலே போட்டியிடுகிற ஈவிகேஎஸ் இளங்கோவன் அவர்கள் வேறு தொகுதியை சார்ந்தவர், எனவே அவர் இங்கு வந்து போட்டியிடுகிறார், தேர்தல் முடிந்த பிறகு அவருடைய வீட்டிற்கு அவர் சென்று விடுவார் என்று தமிழக முதலமைச்சர் சொல்லி இருக்கிறார். நான் அவருடைய ஞாபக மறதிக்கு ஒன்றை நினைவுபடுத்த விரும்புகிறேன். எம்ஜிஆர் ஆண்டிப்பட்டியிலே போட்டியிட்டாரே, எம்ஜிஆர் என்ன ஆண்டிப்பட்டியை சார்ந்தவரா? ஜெயலலிதா பர்கூரிலே போட்டியிட்டாரே, ஜெயலலிதா என்ன பர்கூரை சார்ந்தவரா? இதெல்லாம் ஒரு முதலமைச்சருக்கு நினைவில் இருக்க வேண்டாமா? நாம இப்படி ஒரு கேள்வி கேட்டா இப்படி ஒரு பதில் வரும் என்கின்ற உணர்வு அவருக்கு இருக்க வேண்டாமா? வாய்க்கு வந்ததை பேசுகிறார் முதலமைச்சர். அவர் அப்படி பேசக்கூடாது. அவர் சொல்லுகிறார், இந்தியா வந்து மோடியினுடைய கையில தான் பாதுகாப்பா இருக்குங்கிறார். முதல்ல மோடியினுடைய கையில எடப்பாடியே பாதுகாப்பா இல்ல,
எடப்பாடி மேல அவ்வளவு வழக்குகள் இருக்கு, அவருடைய அமைச்சரவை மீது அவ்வளவு வழக்குகள் இருக்கு. இந்த வழக்குகளை எல்லாம் போட்டுதான் எடப்பாடிய கைக்குள்ளார வச்சிருக்கிறாரே ஒழிய மோடி, எடப்பாடிக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாத பொழுது இவர் போய் சொல்லுகிறார் மோடி தான் இந்தியாவை பாதுகாப்பார் என்று.